ஏர்லி மார்னிங் துளசி இலையை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் வருது அப்படிங்கிறத நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஆனால் இன்னும் எக்ஸஸ் ஆன நிறைய நலன்கள் இது இருக்கிறதுனால பிரேக் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் புதுசான சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், துளசி. எல்லா பிராமின்ஸ் வீட்லேயுமே வந்து கண்டிப்பாக ஒரு துளசி செடியை நம்ம பார்ப்போம். அது என்ன டைப்பான பிராமின்ஸாக இருந்தாலும் சரி, காலையில் அந்த துளசி இலையை ரெண்டு எடுத்து மெல்லுவாங்க. அதனால் அவங்க நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க. ஸோ இந்த துளசியை காலையிலே நம்ம பருகிறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு ரெண்டு இலையை பறித்து அதை வாஷ் பண்ணி நம்ம சாப்பிடவும் செய்யலாம். இல்லைன்னா நைட்டில் கொஞ்சம் நிறைய ஒரு 10-15 இலைகளை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா சோக் பண்ணி ஓவர் நைட் விட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை மட்டும் நம்ம வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னாலும் நமக்கு நியூமரஸான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்னால ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு இது ஒரு சிறந்த ட்ரிங்க். அது மட்டும் இல்லாமல் மவுத் ஓடர்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, பக்கத்தில் யார் கூடவும் நின்று பேச முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கும் இது ஒரு நல்ல ரெமெடி. அண்ட் இதை மட்டும் பண்ணலை, உங்கள் இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனாலையும் ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனாலையும் உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுல இது முன்னிலை வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்மலான காஃபு, கோல்டு, சோர் த்ரோட்டு இது எல்லாத்தையுமே கூட துளசி சரி பண்ணுது. அண்ட் உங்களோட ஹார்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லது. அண்ட் ஆல்சோ லிவருக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் அதிக அளவில் இருக்குது. துளசி உங்கள் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றுது, உங்கள் லிவரை டீடாக்சிஃபை பண்ணுது, உங்கள் டைஜஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணுது, டயபெட்டிஸ் ரிஸ்க்லேருந்து உங்களை காப்பாற்றுது. இதில் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ துளசியை சாதாரணமாக நினச்சிடாதீங்க, தினமும் துளசியை கன்சியூம் பண்ணுங்க. అంతు చిక్కని రహస్యాలు, మరెన్నో మనకి తెలియని పురాతన కట్టడాలు, వాటి వెనక దాగిన నిజాలు, పూర్వీకుల ఆచారాలు, మరెన్నో మూఢ విశ్వాసాలు, ఇలా కాలగర్భంలో కలిసిపోతున్న రహస్యాల కొరకు సబ్స్క్రైబ్ చేయండి రహస్యవాణి ఛానల్.